நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூடும் தேதி விரைவில் முடிவு செய்யப்படும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவத் தொடங்கிய நிலையில் நாடு தழுவிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் 23ஆம் தேதியுடன் முன்கூட்டியே முடிக்கப்பட்டது. இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ள நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி இதற்கான தேதி வெகு விரைவில் முடிவு செய்யப்படும் என்றார். மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த செப்டம்பர் மாதம் வரை அவகாசம் உள்ள போதிலும் பல நேரங்களில் ஆகஸ்ட் இறுதியில் கூட்டத்தொடர் தொடங்கி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிக்கத்தக்கது என்றும் இதுகுறித்து பொறுத்திருந்து பார்க்கப்படும் என்றும் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். கொரோனா பரவல் காரணமாக அனைத்து கட்சியின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே நாடாளுமன்ற பட்ஜெட் தொடர் கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தொடரின் போது மக்களவையில் 15 மசோதாக்களும் மாநிலங்களவையில் 13 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே கொரோனா பரவலால் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியிருப்பதால் மழைக்கால கூட்டத்தொடரை நாடாளுமன்ற மைய மண்டபம் அல்லது ஜிஎம்சி பாலயோகி அரங்கம் ஆகியவற்றில் நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.